ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது டாப்ஸி பண்ணு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சிறந்த 10 திரைப்படங்களை வரிசைப்படுத்த போறோம். இன்றைய டாப் 10ல அதுதான் முக்கியமான விஷயம். காரணம்னா உங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு, ஸோ அதனால இந்த வீடியோ செய்யலாம் அப்படின்றதுக்காக. ஒரு பர்பி டால் மாதிரி ஒரு மாடலாக தெலுங்கு சினிமா வழியாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இன்னைக்கு இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க அவங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டாப்ஸி பண்ணு வந்து நான் வந்து இந்தியாவினுடைய ஜூலியா ராபர்ட் கூட சொல்லுவேன். காரணம்னா அந்தளவுக்கு மிக சிறப்பான கதாபாத்திரங்களை வந்து ஏற்று நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சிறந்த 10 திரைப்படங்களை இப்போ அறிமுகப்படுத்த போகின்றோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதுனா இந்த வீடியோ முடிஞ்சப்பறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ டாப் 10 பார்க்க போகின்றோம். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி எழுதிய உப்பு காத்து மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் வரிசையில் உலக சினிமா விமர்சனங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2 அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கிறது. புத்தகங்களை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிரவும். யாழினி ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும். 2010 இன்றைக்கு 2020 வருட காலத்துல டாப்ஸி பண்ணும் அடைந்திருக்கக்கூடிய உயரம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா 1987 பிறக்கிறாங்க டெல்லியில, இன்னைக்கு வந்து 32 ஆகுது. ஆனால் இந்த 10 வருடத்தில் அவங்க ரீச் ஆனது, இந்திய ரசிக மனங்கள் அத்தனை பேரையும் வந்து அந்த 10 வருஷத்தில் கொள்ளடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. 2010 ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் வந்தது. வெள்ளாவி வச்சு வெளுப்பாங்களா அப்படின்ட்டு ஆடுகாலம் மூலமாக தமிழ் நெஞ்சங்களுக்கு அறிமுகமானவர் டாப்ஸி. ஸோ 10வது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2011 வெளியான ஆடுகாலம் மூலமாக அவங்க வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க. ரொம்ப அற்புதமான ரோல். தனுஷ் வந்து அவரை வந்து லவ் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முக்கியமாக வந்து அந்த கையை கீழ்ச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க பதற விஷயமா இருக்கட்டும், எந்த யாரை வந்து அந்த பொண்ணு காவலிக்கிறது கேட்டுருண்டா அப்படின்னும் போது டக்குன்னு அப்படியே சுத்தி கையை காமிக்கிற அந்த சீன்லாம் மிரட்டிருப்பாங்க. பட் இந்த திரைப்படம் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் ரசிகர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பேர் எட்டுனது கொடுத்த படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து 10வது இடம். டாப்ஸி தமிழ் தெலுங்குன்னு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கலாம், ஆனா காஞ்சனா 2 அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படம். காஞ்சனா 2 முக்கியமா வாயா ஏன் வீர அந்த சாங்கு டாப்ஸியை விட்டு நீங்க நகரவே முடியாது. அந்த சேலை கட்டு, அந்த இடுப்பசைவு வாய்ப்பே இல்லை, உண்மையிலே வந்து சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ஆட்டம் அந்த நீ பாட்டை வந்து நீங்கள் பாருங்கள். பட் நீங்கள் வந்து அது 9வது இடத்தை எட்டுன்னு வரல. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல்ஸுக்காக பண்ண படங்கள். பட் டாப்ஸி 2019 கேம் ஓவர்னு ஒரு படம் பண்ணாங்க, அதுதான் நம்ம 9வது இடத்துக்கு எட்டுனு வரோம். இந்த திரைப்படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கேம் கிரியேட்டராக இருப்பாங்க. ஒரு சைக்கோ வந்து தொடர்ந்து பெண்களை வந்து குறிவைத்து கொள்ளுவான், இவங்களையும் வந்து அவன் வந்து டார்கெட் பண்ணுவான். அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த கேம் ஒரு திரைப்படம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம், ரொம்ப மினிமேசமான கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு. ஏன்னா சின்ன சின்ன ரோல்களில் டாப்ஸி நடிச்சிட்டு இருந்தாலும் கடந்த 5 வருடங்களாக டாப்ஸி வந்து முன்னணி கதாபாத்திரமாக, அதாவது கதையை தாங்கக்கூடிய கதாபாத்திரமாக நடித்தாங்க. ஸோ கேம் ஓவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபிலிம் அது. ஸோ அது வந்து 9வது இடத்தை பிடிக்கின்றது. அடுத்தது 8ஆம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த திரைப்படத்தை இதுவரை யாராவது பார்க்கலனா தயவுசெய்து பார்த்துருங்க. இந்த படத்தில் வந்து டாப்ஸி வந்து சீக்ரெட் ஏஜென்டாக நடிச்சிருப்பாங்க. டாப்ஸி வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் திரைப்படங்களையும் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்த படம்னு சொல்லுவேன். நீரஜ் பாண்டே இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அற்புதமான ஒரு படம். இதுவரை இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். டாப்ஸி வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வந்து மீறுவாங்கன்னு சொல்லுவேன். அடுத்தது 7வது இடத்தை பிடித்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முல்க். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்த படம். டாப்ஸிக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் இதில். ஸோ முல்க் திரைப்படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒருத்தன் டெரரிஸ்ட்டு அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டெரரிஸ்டா. ஸோ அப்படி ஒரு முஸ்லீம் ஃபேமிலி படக்கூடிய இன்னல்களும் அதில் வந்து டாப்ஸி வந்து அட்வொகேட்டாக நடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த கோர்ட் சீன்லாம் வந்து பின் படர்த்திருப்பாங்க. தயவுசெய்து அந்த திரைப்படம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏன்னா நான் வந்து இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ரிஷி அவர் ரொம்ப அற்புதமாக வச்சிருக்கோம். ஆனால் டாப்ஸி கோர்ஸ்லாம் வெள்ளாடி இருப்பாங்க. ஸோ இப்போ அதாவது வெள்ளாவி வச்சு வெளுக்கிற அந்த மாதிரி படங்கள் நடித்தவங்களா அவங்க இப்படி அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டோன்ட் மிஸ் இட். அடுத்ததாக 6வது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூர்மா. இந்த திரைப்படத்தில் வந்து ஹாக்கி பிளேயராக டாப்ஸி நடிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் என்னோ சந்தீப் சிங் அப்படின்ற ஒரு ஹாக்கி பிளேயர்னுடைய உண்மை வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்த படமாக இருந்தாலும், டாப்ஸி வந்து ஒரு ஹாக்கி பிளேயராக அந்த சந்தீப் சிங் வாழ்க்கையில் எப்படி குறுக்கிடுறாங்க, சந்தீப் சிங்க்கும் டாப்ஸிக்கும் ஏற்படக்கூடிய அந்த காதல் போர்ஷன் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சீன் தான், முக்கியமாக சந்தீப் வந்து கோல் அடித்து முடித்ததுமே வந்து மிஸ் பண்ணதுமே வந்து கோல் போஸ்ட்கிட்ட நின்று பேசுகிற அந்த ஒரு சீன் போதும். ஃபண்டாஸ்டிக்கான ஃபிலிம், பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமான படம் இது. அடுத்தது 5வது இடத்தை பிடித்த டாப்ஸி திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்மர்சியான். இந்த படம் இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க.
இந்த படத்தில் டாப்ஸி நீங்கள் தமிழ்நாட்டில் யாராவது நீங்கள் படம் பார்க்கறவங்க படம் பாருங்க மூக்கிலே வரல வச்சுங்க, என்னங்க இப்படிலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, எந்த கதாபாத்திரத்துக்கும் தன்னை பொறுத்து கொள்வது தான் ஒரு மிகச்சிறந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த வகையில் மன்மர்ஜியை வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. அனுராக் கஷ்யப் இயக்கத்தில் வந்து விக்கி கௌலும் டாப்ஸியும் லவ்வர்ஸ், அவங்க வந்து மாட்டிக்குவாங்க நம்மளோட தான் லவ்வுக்கு எதிராச்சே. அதன் பிறகு அரேஞ்ச் மேரேஜில் நம்ம அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிச்சுருவாங்க. இந்த பழைய காதல் என்னாச்சு, புது காதல் அதாவது புது ஹஸ்பண்ட் வச்சுருக்காருல இருக்கார் இல்லையா, அவருக்கும் இவங்களுக்குமான உறவு என்னாச்சுன்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய, அதாவது பேசாத விஷயத்தை பேசின ஒரு திரைப்படம். நீங்கள் அவசியம் இந்த படத்தை பாருங்கள், நம்மளும் விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். டாப்ஸி வந்து லிப்லாக்லாம் சான்ஸே இல்லை, வேறு லெவல் நடிச்சிருப்பாங்க. அதாவது எங்கே எனர்ஜெட்டிக் லவர்ஸ் எப்படி இருப்பாங்க, விக்கி கௌலும் அவங்களும் பின்னி படம் எடுத்துப்பாங்க, பார்க்காதவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நான்காம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்லா, 2019 வந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படம் 2016 ஆண்டு வெளிவந்த ஸ்பானிஷ் திரைப்படமான இன்வெசிபிள் கெஸ்ட், அந்த திரைப்படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் அந்த திரைப்படம். இது அதில் வந்து ஆண், இதில் வந்து பெண். அந்த பெண் கதாபாத்திரத்தில் வந்து டாப்ஸி வந்து பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே வந்து 2015 2015 இருக்கு பார்த்தீங்களா, டாப்ஸி காட்டில் அடமழை, எது அடமழைன்னா அடித்து வாங்கின மாதிரியான படங்களை வந்து அவங்க பண்ணாங்க. அவங்க கெரியரில் இந்த பெஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த 5 சொல்லலாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி பட்லா. இதுவரை பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துருங்க, ஃபேன்டாஸ்டிக் மூவி. அடுத்தது மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 வெளிவந்த நாம் ஷபானா. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் நாயர். ஆனால் இந்த திரைப்படத்தை என்னுடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் பாண்டே. நீரஜ் பாண்டே படம்னா கண்ணமொழின்னு பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து நாம் ஷபானான்றது வந்து என் பேர் ஷபானா, ரைட். ஷபானா அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்படி வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டாக மாறுறாங்க, அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டாக ஆகிறவங்களாம் என்ன ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கொடுத்துருவாங்களா, கிடையவே கிடையாது. ஸோ எப்படி மாறுறாங்க அப்படின்றதையும் இந்த திரைப்படத்தில் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டாக வந்து ஷபானாவா ரொம்ப அற்புதமாக வந்து டாப்ஸி பண்ணியிருப்பாங்க. பார்க்காதவங்க, அதாவது ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்காதவங்க இந்த திரைப்படத்தை பாருங்கள், பின்னு படம் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த பக்கம் மன்மர்ஜியன் அவங்க அப்படி ஒரு ப்ளே பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து இப்படி ஒரு ப்ளே பண்ணுவாங்க, அவங்கள அச்சிக்கவே முடியாது. அதனால நான் சொல்கிறேன், அவங்க வந்து இந்தியாவுடைய ஜூலியா ராபர்ட்னு சொல்லுவேன், அதுதான் அந்த வார்த்தையை சொல்கிறது. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது இரண்டாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2020 வெளிவந்து மிகப்பெரிய சர்ச்சைகளையும் நிறைய விவாதங்களையும் ஏற்படுத்திய தப்பட். தப்பட்னா பொழுதுன்னு ஒரு அறை அறைகிறாங்களா, அதுதான் தப்பட். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து இதுக்கெல்லாம் பிரச்சனையா அப்படின்னும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இது ஒன்லைனாக நம்ம பார்க்கும்போது இந்த படத்தில் என்ன பெருசாக காமிச்சிருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே இந்த திரைப்படம் பேசின விஷயமும் சரி, அந்த விஷயத்தில் வந்து நம்மளை வந்து உள்ளார இறக்கி நம்மளை வந்து யோசிக்க வச்ச விஷயத்துலையும் இது இந்த ஒரு அடி வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் இந்த ஒரு அடியை நம்ம எவ்வளோலாம் கடந்து போயிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை வந்து ஒரு அடி அடித்த படம் தான் இந்த தப்பல். டாப்ஸி வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க, தான் புருஷன் மேலே காதலும் இருக்கும், அதே நேரத்தில் அவன் செஞ்ச செயலை மன்னிக்காத அந்த ஒரு விஷயமா இருக்கும், எல்லாத்துலையும் கலந்துவாங்க ஆனாலும் நீ என்டர்டெயின் இல்லை அப்படின்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது முக்கியமாக அந்த கார் வந்து அந்த பிரியிற சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்தில், ரொம்ப அற்புதமான படம். இதுவரை பார்க்காதவங்க இந்த தப்பலை வந்து பார்த்துருங்க, ஆசம் நடிப்பு யாருது டாப்ஸி. ஆ, தப்படில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து பார்க்காதீங்க, பார்த்துட்டு இருக்கும்போதே சண்டை வந்துடும், தயவுசெய்து சொல்லிட்டேன். இது வந்து முக்கியமான அறிவிப்பு, ஜாக்கி சினிமாஸ் நேயர் ஆனால் தப்பிச்சுக்கோங்க, தனித்தனியாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா தயவு சொல்லியும் போயிடும், இப்பயே சொல்லிடுறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக முதலிடத்தை பிடிக்கக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிங்க். 2016 வெளிவந்த இந்த படத்தில் தான் வந்து டாப்ஸி வந்து இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் ஓகே, பட் இந்த படம் பேசிய விஷயம் இருக்குல்ல, நோ மீன்ஸ் நோ அப்படின்ற அந்த விஷயம். ஆமாம், இல்லை பொண்ணு வந்து நைட்டு போச்சு, அது வந்துட்டு வெர்ஜின்னா இல்லை, அது அப்படி போச்சு, காசுக்கு தான் போயிருக்காங்க, இப்படிலாம் போயிட்டோம், ஆமாம் இல்லை தப்பு இல்லை அப்படின்னு இந்திய மனங்களில் பொறையோடி போயிருக்கின்ற அந்த விஷயத்தை புலேர் ஒரு அரைஞ்சு தப்பு எப்படி அரைஞ்சதோ அதே மாதிரி அரைஞ்ச ஒரு திரைப்படம் பிங்க். ஸோ இந்த திரைப்படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க, அதுதான் வந்து தமிழில் நேர்கொண்ட பார்வையாக வந்தது. ஆசம் சான்ஸே கிடையாது, அதாவது வாய வீர அப்படி ஆடினவங்களாம் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவங்க எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து இந்தியா, அவங்க வந்து டெல்லி தான், தமிழுக்கு வந்தாங்க, தெலுங்கு வந்தாங்க, சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லாம் போய் இப்போ இந்தியில் கலக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்தியில் வந்து பேச சொன்னாங்க ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில், நான் ஏன் இந்தியில் பேசணும், எல்லாருக்கும் புரியணும், நான் இங்கிலீஷ் தான் பேசணும்னு பேசுகிறாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டாப்ஸியோட 10 படங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம், நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் விடுபட்ட படங்கள் ஏதாவது இருக்கும் அதை நீங்கள் தயவு செய்து பின்னூட்டங்களில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ரைட். ஸோ வேற என்ன, மீண்டும் பேர் ஒரு டாப் 10 சந்திக்கிறேன், அதோட நன்றி கூட உங்களுக்கு ஜாக்கி சேகர் நன்றி, வணக்கம்.